வணக்கம். கடவுள் சித்தர் பாடலில் ஆனந்த கழிப்பில் 13வது பாடல். 5 பேர் சூழ்ந்திடும் காடு, இந்த ஐவருக்கும் ஐவர் அடைந்திடும் நாடு. முந்தி வருந்தி நீ தேடு, அந்த மூலம் அறிந்திட வா முத்தி வீடு. மூலம் அறிந்திட வா முத்தி வீடு. திருமூல திருமந்திரத்தில் 96 தத்துவத்தில் முதல் பாகத்தில் பூதம் அஞ்சு, பொறி அஞ்சு, புலனஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, கண்ம விஷயம் அஞ்சு, கரணம் 4, அறிவு 1, ஆக மொத்தம் 30. முதல் தத்துவம் 30ல் பஞ்சபூதங்கள், ஐம்பொறிகள், ஐம்புலன்கள், பஞ்சபூதங்கள், பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம். பிருத்விங்கிறது மண், அப்புங்கிறது நீர், ஆகாயம், வாயுங்கிறது காற்று. தேயுங்கிறது அக்னி. ஐம்பூதங்கள், ஐம்பொறிகள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். ஐம்பொறிகள் இது. கண் பார்க்குது, பார்வை, இது புலன். காது கேட்குது, காது இருக்குது, காது கேட்குது, செவிக்கு உயிர் கூறுன்னு சொல்கிறாங்க இதை. அப்போ புலன் அங்கே வேலை செய்யுது. காது கேட்கலன்னு செவிடாகி போகும், கண்ணு தெரியலைன்னா குருடாக இருக்கும். தோல் இருக்குது, தொடு உணர்வு இருக்குது, உணர்வு இல்லைன்னா செத்தப்பணம் மாதிரி இருக்கும். உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது. ஐம்பொறிகளில் புலன் உணர்வு இருக்குது, தோல் தொடு உணர்வு இருக்குது, கண் பார்க்குது, காது கேட்குது, மூக்கு நுகருது, வாசனை அறியுது, நாக்கு சுவை அறியுது, தோல் தொடு உணர்வு அறியுது. ஐம்பொறிகளும் செய்யக்கூடிய செயல்பாடு புலன் உணர்வு. பூதம் அஞ்சு, பொறி அஞ்சு, புலன் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, வாக்கு, பாதம், பாணி, பாயுறு, உபத்தம். வாக்குன்னா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், பாதம், பாணி ரெண்டுமே பணத்துக்காக தேடி நடந்து போகிறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணது கை, கால் வந்து பணத்துக்காக நடந்து போகுது. பாயிரு உபத்தம், பாயிருங்கிறது விந்து வெளியே போகக்கூடிய பாதை, உபத்தம்ங்கிறது பின்பக்கம் வரக்கூடிய மலர், எருவாய் கருவாய். பூதம் அஞ்சு, பொறி அஞ்சு, புலன் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, இந்த கண்ம விஷயம். கண்மேந்திரியம் சொல்லிட்டோம், ஒவ்வொன்றும் செய்யக்கூடிய செயலுக்கு கண்ம விஷயம்னு பேர். கை கொடுக்கல் வாங்கல் பண்ணுது, கால் பணத்துக்காக தேடி அலையுது, பாயுறு உபத்தம், சாப்பிட்ட சாப்பாடுனால கழிவு விந்துவா மாதிரி உபத்தம் முன்னாடி வருது, சாப்பிட்ட சாப்பாடு வெளியில் மலமாக பின்பக்கம் கூடி போகுது. வாக்கு, பாதம், பாணி, பாயுறு, உபத்தம். வாக்கு பணம் கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசுது, பாதம் ரெண்டு கால் நடக்குது, பாணி கை கொடுக்கல் வாங்கல், பாயுறு விந்து வெளியே போகிறது, மலம் வெளியே வர்றது, உபத்தம், பாயுறு உபத்தம். இந்த அஞ்சு பேரும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காடு, இந்த ஐவருக்கும் ஐவர் அடைந்திடும் நாடு. இந்த ஐவருக்கும் ஐவரை அடைந்திடும் நாடு. நாம் நாட்டம் எங்கே வச்சுருக்குறோமோ அந்த ஐவரும் அமைதியாகிடுவாங்க. பூதம் அமைதியாகும், பஞ்சபூதம், பூதம் அஞ்சு, பொறி அஞ்சு, புலன் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, கண்ம விஷயம் அஞ்சு, அத்தனையும் அடங்கும், ஒடுங்கும்.
முந்தி வருந்தி நீ தேடு. எப்படி தேடுறது? சொல்லற சும்மா இருன்னு சொன்னாங்க. நாக்க வேலையை எப்பவும் வச்சுக்கிட்டே இரு. நமசிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க, நமசிவாய வாழ்கன்னு சொல்லும்போது நாக்க மேலேயே இருக்கும். அந்த மூலம் அறிஞ்சிறதுக்காக வா முச்சி வீடு. இந்த சரீரம் தான் வீடு பேராக இருக்கு. சித்தர்கள் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த நாளையும் வச்சு, கரண நாலு, மனம் புத்தி அகங்காரம் சித்தம், இதை வச்சு தான் இந்த முதல் தத்துவத்தை தாண்டணும். இரண்டாம் தத்துவத்துக்கு அதுதான், மூன்றாம் தத்துவத்துக்கு அதுதான். இப்போ உள்ள நிலைக்கு முதல் தத்துவத்தை தாண்டுவதற்கு கரணம் தப்பினால் மரணம், கரணம் தப்பாமல் சரியாக போயிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா, ஏணிப்படி மாதிரி ஏறி போகிறதுக்கு ஏணிப்படியும் வச்சுருக்கிறாங்க, நூலேணியும் இருக்குது, மேலே ஏறி போக வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. முத்தி வீடு, வீடு பேருன்றது இருக்குது, அதை அடையிறதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனந்த கழிப்பு நிச்சயமாக அடையலாம், பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.